வெப் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாசா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் விவசாயம் செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முள்ளங்கியை விளை வச்சுருக்காங்க. இந்த முள்ளங்கியை விளை வச்சதன் மூலமா விண்வெளியில் ஏன் விவசாயம் செய்யணும், எதற்கு விவசாயம் செய்யணும், அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு காணொலி மூலமா பார்ப்போம். வணக்கம், இது வெப் டிவி. அறியாததை அறிந்து கொள்ள. பூமியாக இருந்தாலும் சரி, விண்வெளியாக இருந்தாலும் சரி, ஏன், எதற்கு, எப்படி அப்படின்ற மூணு கொஸ்டின்குள்ளே எல்லாமே அடக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த விண்வெளி விவசாயத்தையும் மூணு கொஸ்டின்குள்ளே அடக்கலாம். ஏன், எதற்கு, எப்படி, அதை ஏன் செய்கிறாங்க, எதற்கு செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்து பார்க்கலாம். விண்வெளி விவசாயம் ஏன் செய்யணும்? விண்வெளியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆராய்ச்சி ரொம்பவே அபிரீத வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. நிலவுக்கு போகணும், செவ்வாய் கிரகத்துக்கு போகணும், இல்லை வேற ஏதாவது ஒரு கிரகத்துக்கு குடியேறணும் அப்படின்ற ஆவல் மனுஷனுக்குள்ளே வந்துருச்சு. காரணம் என்னன்னா, இந்த பூமியை விட்டு ரொம்ப தூரத்துக்கு நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையும் மனிதனுக்குள்ளே வந்தது. இந்த ஆசையின் காரணமாக தான் நம்ம அடுத்து எங்கே காலனைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வரும். அப்படி வரும்போது தான் பக்கத்தில் இருக்கிற நிலவா, இல்லை வாழ தகுதிக்கு ஓரளவுக்கு உகந்த இடமா இருக்கிற இந்த செவ்வாயா அப்படின்ற இந்த ரெண்டு கிரகம் இருக்கு. அப்படி ரெண்டு கிரகத்துக்கு நம்ம போகும்போது நிலவுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்திலிருந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வரைக்கும் ஆகும். அந்த போற ஸ்பீடை போறது அந்த டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும். இப்படி சேஞ்ச் ஆகிற டைமிங்ல நம்ம ஒரு 3 மாசம் எடுத்துக்கிறோம்னா அந்த 3 மாதங்கள் எப்படி டிராவல் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இதே மாதிரியான விஷயங்கள் தான் செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம போகும்போதும். அப்படி போகும்போது 7 மாதங்கள்லிருந்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் வரைக்கும் போகிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் வந்து வேரியாகும். இப்படி வேரியாகிற இந்த டைமிங்னால விண்வெளியில் நம்ம டிராவல் பண்ணுற டைமிங்கும் அதிகமாகும். தனியாக உக்காந்துட்டு இருக்கணும். ஸோ அந்த ஒரு நேரத்தில் நம்ம எப்படி சாப்பிட்றது, பதப்படுத்திப்பட்ட எடுத்துகிட்டு போனால் அந்த பொருட்களை வச்சு நம்மளால் வாழ முடியுமான்னு பார்த்தீங்கன்னா வாழலாம். ஆனால் அது நிறைய உடல் உபாதைகளை கொடுக்கும். ஆஸ்ட்ரோனட்ஸ் போகிற வழியிலே இறந்து போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, சரியான உணவு இல்லாத இந்த காரணத்தினால. இப்படி டிராவல் டைம் அதிகமாகிற இந்த ஒரு காரணத்தினால விண்வெளியிலே விவசாயம் பண்ணால், அதுவும் மைக்ரோ கிராவிட்டி 0 கிராவிட்டியில் நம்மளால் விவசாயம் பண்ண முடிஞ்சால் இந்த டிராவல் டைமில் ஸ்பேஸ் ஷிப்லேயே நம்மளால் வந்து உணவை உருவாக்கிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலாக தான் இது இருக்குது, இந்த விண்வெளி விவசாயம். ஸோ ஏன் என்ற கேள்விக்கு பதிலாக தான் டிராவல் டைமில் நம்ம நல்லபடியாக சாப்பிடணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த விண்வெளி விவசாயத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க நாசா விஞ்ஞானிகள். எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி இந்த விண்வெளி விவசாயத்தை பண்ணணும்? பூமியிலே விவசாயம் பண்ணி அதை பதப்படுத்தி எடுத்துகிட்டு போகக்கூடாதா, இல்லை நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்குது அதை யூஸ் பண்ணி ஒரு பொருளை கொடுக்கக்கூடாதான்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும். அப்போது எதற்கு இதை பண்ணுறாங்க அப்படின்ற கேள்விக்கு பதிலாக தான் விண்வெளி வீரர்கள் எல்லாருமே செவ்வாய் கிரகத்துக்கோ இல்லை நிலவுக்கோ போகும்போது டிராவல் டைம் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி அங்கே போயிட்டு தங்கி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஹோம் சிக் அப்படின்ற ஒன்று விஷயம் வந்துடும். அப்படி அந்த ஹோம் சிக் இல்லாமல் இருக்கணும், பூமியோட ஞாபகம் இல்லாமல் இருக்கணும், தன்னுடைய குடும்பத்தோட ஞாபகம் இல்லாமல் இருக்கணும், தனக்கு பூமி மாதிரியே ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னா இயற்கையால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த இயற்கையாக அதை அங்கே பண்ண முடியும் அப்படின்னா அது தாவரங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதற்காக தான் இந்த விண்வெளி விவசாயத்தை பண்ணுறாங்க. ஸோ விண்வெளி வீரர்கள் நல்லபடியாக அங்கே வேலை செய்யணும், விண்வெளி வீரர்கள் நல்ல மனநிலையோடு இருக்கணும், விண்வெளி வீரர்கள் நல்ல உடல்நிலையோடு இருக்கணும் அப்படின்ற இந்த மூணு காரணத்துக்காக தான் விண்வெளி விவசாயம் அப்படின்றத ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் சக்சீடும் அடைஞ்சிருக்காங்க நாசா விஞ்ஞானிகள். அங்கே சன்லைட்டும் இல்லை, கிராவிட்டியும் இல்லை, பூமியில் இருக்கிற எந்த ஒரு ஏர் சப்ஸ்டன்ஸும் கிடையாது, அதற்கான சத்தும் கிடையாது, எப்படி விண்வெளியில் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். முதல் கேள்வியாக, விண்வெளியில் மணலே கிடையாது, மண் இல்லை, மண் இல்லாமல் எப்படி வந்து தாவரங்களை வளர்க்க முடியும் அப்படின்ற கேள்விக்கு, விண்வெளியை பொறுத்த வரைக்கும் மணல் கிடையாது தான், ஆனால் நிறைய டெக்னாலஜி இருக்குது. அந்த டெக்னாலஜியில் ஒரு டெக்னாலஜியாக தலையணை மாதிரியான ஒரு பெட்டியை ரெடி பண்ணி அதுக்குள்ளே இந்த தாவரங்களை வளர்க்குறதுக்கு தேவையான உரம் மற்றும் நீர் இதை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கான ஒரு டெக்னாலஜி தான் இந்த தலையணை டெக்னாலஜி. இந்த தலையணை மூலமா தாவரத்துக்கு தேவையான அந்த உரம், நீர், அது மட்டும் இல்லாமல் இதர தாது சத்துக்கள், நைட்ரஜன், பாஸ்பரஸ் மாதிரியான இந்த சத்துக்கள் எல்லாமே ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு சிரஞ்ச் முறையில் அதுக்கு கொடுக்கறாங்க. சோ இந்த முறையில் பூமி அப்படிங்கற அந்த ஒரு இடத்தை இந்த தலையணை டெக்னாலஜி ரீப்ளேஸ் பண்ணிடுது. சோ இதனால விண்வெளியில விவசாயம் பண்றதுக்கு ஒரு படி மேல போயிட்டாங்க விஞ்ஞானிகள். அடுத்த கேள்வியா, போட்டோசிந்தசிஸ் நடக்க சன்லைட் வேணுமே, விண்வெளியில சன்லைட்டுக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கற கேள்விக்கு பதிலாக தான் ரெட் மற்றும் ப்ளூ எல்இடி லைட்டை தாவரங்களோட தலைக்கு மேல ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கு நமக்கு சூரிய ஒளி தான் கிடைக்குதுன்ற அந்த ஆர்டிபிஷியல் பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. இப்படி
கிரியேட் பண்ணுறது மூலயமா ஒளிச்சேர்க்கை ஆட்டோமேட்டிக்காக நடக்குது, தனக்கு சூரிய வெளிச்சம் தான் கிடைக்குது அப்படின்ற தாவரங்களோட நினைப்பால். ஸோ இப்படி நடக்கிறதுனால அங்கே தாவரங்களுக்கு தனக்கு தேவையான ஃபுட்டை ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா எடுத்துக்குது. ஸோ அதை நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கிறோம் விண்வெளியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் அங்கே தாவரங்கள் ஒழுங்காக வளரணும் அப்படின்றதுக்காக 180 மேற்பட்ட சென்சார்கள், கேமராக்கள், அது மட்டும் இல்லாமல் விண்வெளி வீரர்களோட தலையீடும் சில இடத்துல தேவைப்படுது. ஸோ அந்த இடத்துல விண்வெளி வீரர்களும் தலையிடுறாங்க. இப்படி ஒட்டு மொத்தமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு சரௌண்டிங்கில் இந்த தாவரங்கள் வளருது. இப்படி வரலாற்று அறுவடை செய்யப்பட்ட 27 நாளில் வளர்ந்த 20 முள்ளங்கிகளை சாப்பிட்டு விண்வெளி வீரர்கள் சாதனை படைச்சிருக்காங்க. இப்படி வரலாற்று அறுவடை செய்யப்பட்ட இந்த முள்ளங்கி மட்டும் இல்லாமல் இன்னும் எதிர்காலத்தில் நிறைய உணவுகள், தாவர வகைகள், தானிய வகைகள் எல்லாமே விண்வெளியில் பயிரிட முடியும் அப்படின்றதுக்கான ஆராய்ச்சியும் போய்கிட்டு இருக்கு. இந்த ஆராய்ச்சி வெற்றி அடையும் பட்சத்தில் செவ்வாய் கிரகத்துக்கோ இல்லை நிலவுக்கோ நாம வந்து அடிக்கடி போயிட்டு வர பட்சத்தில் அங்கே டைரக்டாக நமக்கு உணவு வேணும் அப்படின்னா அந்த ஒரு இடத்துலயே நம்மளால உணவை கிரியேட் பண்ணிக்க முடியும். நமக்கு ஹோம் அப்படின்ற அந்த ஒரு சிக்கல் இல்லாமல் நமக்கு எளிமையான முறையில் உணவு கிடைக்கும், இயற்கையான முறையில் உணவு கிடைக்கும். இப்படி கிடைச்சா நம்மளுடைய ஹெல்த்தும் நல்லா இருக்கும், நம்மளுடைய ஆராய்ச்சி இன்னும் அதிக அளவில் வளரும். இப்படி வளர்ற பட்சத்தில் நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு மட்டும் இல்லை அடுத்து இருக்கிற ஏலியன் பிளானட்டுக்கே நம்மளால கான்டாக்ட் வச்சுக்க முடியும், குயிக்காக போயிட்டும் வர முடியும். இப்படிப்பட்ட நிலைமையில தான் இப்போ நாம இங்கே இருக்கோம் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும். இப்போ கடைசியாக வளர்த்துருக்கிற இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் மைக்ரோ கிராவிட்டியில் வளர்த்துருக்கிற இந்த முள்ளங்கி மாதிரி நிறைய தானிய வகைகள், தாவர வகைகள் வளர்க்கும் பட்சத்தில் நிலவில் காலனைஸ் குயிக்காகிடும். அதுக்கப்புறம் செவ்வாய் கிரகத்திலையும் நம்மளால் காலனைஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஏலியன் பிளானட்டுக்கும் நம்மளால் போக முடியும். இப்படி நடக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம காத்துட்டு இருக்கலாம், இருக்கிற விஞ்ஞானத்தையும் ரசிச்சுட்டு இருக்கலாம். இது வெப் டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.